நீர்நிலைகளை, அது வறண்டு கிடந்த பகுதி, நீர்நிலைகளை தூர்வாருவது என்று முதலில் அவர் ஆரம்பித்தார். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நம்முடைய முதலமைச்சருக்கு முன்னாலேயே திட்டக்குழுவில் உறுப்பினராக இருக்கிற பொழுது ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களிலேயே பெரிய ஊழல் தூர்வாருவதிலே தான் ஐயா இருக்கிறது என்றேன். தூர்வாரும் பணியை எவனும் செய்வது கிடையாது. நீண்ட காலம் அதிகாரியாக இருந்த முருகன் ஐஏஎஸ் கேளுங்கள், ஒரு அடி தூர்வாருவது என்று இவன் காசை வாங்கினால் ரெண்டு அங்குலம் தூர்வார மாட்டான். இப்படித்தான் எல்லா நீர்நிலைகளும் தூர்வாரப்படவில்லை என்பது ஒன்று ஆக்கிரமிப்புக்கு ஆளானது. நான் தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்கும் கூட அரசியல் விருப்பு வெறுப்புகளை தூரத்திலே வைத்துவிட்டு எங்கெல்லாம் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டனவோ அவை அனைத்தையும் நீங்கள் விடுவித்து அந்த நீர்நிலைகளை நீங்கள் முழுமையாக தூர்வாரினால் நீங்கள் காவிரி தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தந்த ஊரில் இது குடிமராமத்து என்று இருந்தது. இப்பொழுது உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா குடிமராமத்து என்றால் என்னவென்றே தெரியாது. மேல் நாடுகள் ஆஸ்திரேலியா மாதிரி இங்கே வர வேண்டும் என்று அவர் சொன்னார். மேல் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மேல் நாடுகளில் அரசின் செயற்பாடு குறைவு, இந்தியாவில் மக்களின் செயற்பாடு குறைவு. நாம் எல்லாவற்றுக்கும் அரசை எதிர்பார்க்கிறோம், எதையும் நாம் செய்வதற்கு தயாராக இல்லை. நாம் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய வீதி, அந்த வீதியில் குப்பை இருந்தால் இந்த குப்பையை நகராட்சி வந்து ஏன் எடுக்கவில்லை என்று தான் குரல் கொடுக்கிறோம். அவனவன் வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற குப்பையை அவனவன் எடுப்பது என்று முடிவெடுத்தால் நகராட்சி வர வேண்டும் என்று ஏன் காத்திருக்க வேண்டும்? எனக்குள்ள கேள்வி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன். நீ ஆட்சிக்கு வராமலே செய்வதற்கு ஆயிரம் இருக்கிறதடா, அதையெல்லாம் முதலில் நீ செய். ஆட்சிக்கு வந்துதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. தூர்வாருங்கள், போய் ஒரு பெரிய கட்சி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த தொண்டர்களை பயன்படுத்துங்கள். நீர்நிலைகளை நீங்கள் பாதுகாப்பதற்கு செல்லுங்கள், குப்பை எடுங்கள், சுத்தம் செய்யுங்கள். வேலூருக்கு பக்கத்தில் நண்பர்களே காட்டுப்புத்தூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு பஞ்சாயத்து. அந்த காட்டுப்புத்தூரை பற்றி குமுதம் இதழில் நான் படித்தேன், அதை அரசுக்கும் நான் கொடுத்தேன். அன்றைக்கு ராதாகிருஷ்ணன் ரூரல் டெவலப்மெண்ட் டைரக்டராக இருந்தார், அவரிடம் கொடுத்தேன், இதை நீங்கள் பாருங்கள், இது மாதிரி செய்ய வேண்டும். இது செய்ய முடியாதா? இவர் ஒன்றுமில்லை, அந்த காட்டுப்புத்தூர் என்ன தெரியுமா, எந்த இடத்திலும் சிறுநீர் கழிக்கக்கூடாது. அந்த பஞ்சாயத்தின் எந்த பகுதியிலும் சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ கூடாது, ஒரு காகிதத்தை கூட குப்பையாக போடக்கூடாது. யாராவது சிறுநீர் கழித்தாலோ மலம் கழித்தாலோ குப்பை போட்டாலோ உடனே பஞ்சாயத்து அவனிடம் அபராதம் வசூலிக்கும். அப்படி வசூலிக்கிற அபராதத்தை அந்த பஞ்சாயத்தின் நலன்களுக்கு அது பயன்படுத்துகிறது. இப்படி நீங்கள் கிராமத்தை சுத்தமாக வைத்திருந்தால் நிர்மல் புஷ்கார் என்று அதற்கே ஒரு திட்டம் வைத்திருக்கிறான் மத்திய அரசு. அப்படி நீங்கள் சுத்தமாக வைத்திருந்தால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறான் ஒரு ஆண்டில். மத்திய அரசு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மாநில அரசு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது. இந்த 10 லட்சம் ரூபாயை நீங்கள் எதற்காக பெறுகிற? வெறும் சுத்தமாக வைத்திருப்பதில். சுத்தமாக வைத்திருப்பதற்கு அரசாங்கம் தேவையா? இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட அண்ணா பாபுராம் அசாரே ஒரு கிராமத்தையே மாற்றிவிட்டார். இன்றைக்கு அந்த கிராமம் எந்த விதமான வறுமையும் இல்லாமல் செழுமையாக இருக்கிறது. ஏன் நாம் செய்ய முடியாது? இதுதான் காந்தியம். இதை விட ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? காந்தியம் பொருந்துமா, காந்தியம் சரிப்படுமா என்று கேட்கிறார்களே. முகமது யூனுஸ் வங்கதேசத்தில் கிராமீன் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், கிராம வங்கிகள். நோபல் பரிசை அவர் பெற்றார். வேறொன்றும் செய்யவில்லை அவர், அடிநிலையில் இருக்கக்கூடிய பெண் மக்களுக்கு சின்னஞ்சிறிய கடன் உதவி செய்கின்ற கிராம வங்கிகளை அவர் கொண்டு வந்தார்.
சிறுகடன் வசதி இந்த சின்ன சின்ன கடன்களை பெற்று அவர்கள் சிறுதொழில் செய்து அந்த கடனை அவர்கள் அடைப்பதன் மூலம் அவர்கள் வறுமையிலே இருந்து விடுபடுவதற்கான வழியை வங்கதேசத்தில் அவர் உருவாக்கினார். இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடப்பதாக சொல்கிறோமே மகளிர் சுய உதவிக்குழு. இந்த மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய மூலம் எது என்றால் இந்த முகமது யூனிஸினுடைய கிராம வங்கி திட்டம்தான். சரி, இந்த முகமது யூனிஸுக்கு இந்த கிராம வங்கி திட்டம் எப்படி வந்தது என்றால், காந்தியத்தை அவர் 15 ஆண்டு காலமாக நுணுக்கமாக ஆய்ந்து கிராம கதர் கூட்டுறவு அமைப்புகளின் மூலம் வறுமை எப்படி அகற்றப்பட்டது ஒவ்வொரு கிராமத்திலும் என்று புரிதல் வந்து அந்த புரிதலோடு அவர் வங்கதேசத்தில் சென்று அதை நிறைவேற்றி நோபல் பரிசும் பெற்றார். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு எது ஆதர்சம்? முகமது யூனிஸினுடைய கிராம வங்கி. முகமது யூனிஸினுடைய கிராம வங்கிக்கு எது ஆதர்சம்? காந்தியம். காந்தியத்தை யார் பின்பற்றினோம்? எனவே நண்பர்களே, நான் உடல் நலிவுற்றிருப்பதனால் நிறைய நேரம் பேச முடியவில்லை. நீங்கள் அன்பு கூர்ந்து யோசியுங்கள். நாம் வருகிறோம், கலைகிறோம் என்றால் ஒரு காரியமும் நடக்காது. நீங்கள் எல்லா நேரமும் நான் வர முடியாது. நீங்கள் உங்களுக்குள்ளாகவே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் காந்திய மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். இந்த காதுக்கு சுகமளிக்கும் கச்சேரி கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தினால் ஒரு பயனும் இல்லை. அதனால்தான் பாரதி அந்த காலத்திலேயே நொந்து புலம்பி விட்டு போனான். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி என்றான் பாரதி.